ഭൂം ശ്രീം തത്പുരുഷായ വിമകേ ബക്കഗ്രതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തിി പ്രശോദയ ആദിത്യ യക്ഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ കുരുക്കര സനിയ യക്ഷവ ഗേദവ നമക ഉലകമക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ വണക്കം பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை காலை பத்து மணி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் உத்தரம் இரவு பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு அஸ்தம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகுகாலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்தராஷ்டிரம நட்சத்திரம் சதயம் போரட்டாதி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஐந்து விதி எண் ஆறு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் அதிகார குணமும் அரவணைப்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரியம் சிலவற்றில் கட்டாய வெற்றி காணக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் அதிபதி சூரிய பகவானும் அதிபதி புதன் பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த வீடு மனை பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும் அதே சமயம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அசையா சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இ இது வரையில் இருந்து வந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மனைவியின் ஆலோசனையை மதித்து செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பச்சை வாழையம்மன் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் எஸ் வசீகர தோற்றமும் வாகன யோகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிசர்வராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பேச்சு திறமையால் பெரும் லாபம் சேரக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி தைரிய வீரிய ஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால நடனம் சங்கீத துறையில் உள்ளவர் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புக்கள் நாடி வரும் மத போதகர் மற்றும் மாணவர்களிடையே பேச்சு போட்டியில் உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் சிறப்புகளும் பரிசுகளும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாங்கல்ய நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காடையூர் கன்னியம்மன் அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எம் சிரித்த முகமும் சிந்தனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பணியில் மேன்மையும் தொழிலில் பாராட்டும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் கடக ராசியில் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு மன உற்சாகம் அதிகரிக்கும் ஆசிரியர் ஆசிரியர்களுக்கு பரிசும் பாராட்டும் சேரக்கூடிய நல்ல பெயர் இன்றைய நாளில் ஏற்படும் ஒரு சில மாணவர்கள் சகாயமான முறையில் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விழுந்து விழுந்து பிரார்த்தனை பண்ணுறதை விட கொஞ்சம் உளுந்து தானம் செஞ்சு பிரார்த்தனை வச்சுக்கிட்டா வாழ்க்கையில் எழுந்து நிற்கக்கூடிய பாக்கியத்தை அடைய முடியும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மட்டுமில்லாமல் ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கால பைரவ கருப்பராயர் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் என் கவர்ச்சியான பேச்சும் கம்பீர தோற்றமும் இயல்பாகவே அமையப்பெற்ற பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனைவி வழி உறவுகளால் மரியாதை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதாத்திய யோகமும் ராசி அதிபதி சந்திர பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் புதச்சந்திர யோகத்தோடும் கூடியிருக்கிறதுனால அற்ப அதாவது அற்ப விஷயங்களில் கூட சொற்ப வருமானங்களை சந்திக்க முடியும் நீண்ட நாளாக ஆசைப்பட்ட சொந்த தொழில் இன்றைய நல்ல அமையும் அரசாங்க சம்பந்தப்பட்ட வகையில் அரசியல் சம்பந்தப்பட்ட வகையில் திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அன்னதான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நெல்லையப்பர் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி பி நெருக்கடியான நேரத்திலும் படிப்படியாக உயரக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு குடும்ப மகிழ்ச்சியும் குபேர சம்பத்தும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி புதன் பகவான் ராசி அதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவியிடையே அன்பும் பண்பும் பாசமும் அந்யோன்யமும் மிகுதியாகும் பிள்ளைகள் வகையில் பாசத்திற்கு மேலான நேசம் நேர்த்தியாகவே அமையும் மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும் அர்ஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கனி வகைகள் தானம் செஞ்சு பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அம்மன் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் கல்வித்துறையிலும் கலைத்துறையிலும் நிலை பெறக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவன்களுக்கு வாடி நின்ற நிலை மாறி வருத்தமெல்லாம் மறையக்கூடிய பொருத்தமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால எண்ணிய காரியங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்க முடியும் போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தைரியத்தோடு அனைத்து துறையை சார்ந்தவர்களும் தைரியத்தோடு செயல்பட்டு தாராளமான தன வரவுகளை சந்திக்க முடியும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பறவைகளுக்கு நீர்தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜகாளியம்மன் அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ இஜட் தெய்வீக சிந்தனையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாடிய பொருளும் தேடிய வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி வெகுமானங்களை சந்திக்க முடியும் பெண்களுக்கு மன உற்சாகம் அதிகரிக்கும் இல்ல தேவைகள் அனைத்துமே உள்ளம் விரும்பியபடி பூர்த்தியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காயத்ரி மந்திரம் ஜபிப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீவாரியம்மன் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ அதிகார தோற்றமும் பிடிவாத குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவன்களுக்கு வீரியமான செயல்பாடுகளால் விசேஷமான பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி உப ஜெய லாபஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும் கேட்ட இடத்துல உதவியும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த பதவியும் இன்றைய நாளில் அமையும் குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பம் இன்றைய நாளில் ஒன்று சேரும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால கோதுமை தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளியம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஈ என் தியாக உள்ளமும் தெளிவான சிந்தனையும் இயல்பாகவே அமைய பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொழில் வகையில் மேன்மையும் தொகை தொகையாய் லாபமும் சேரக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் அதாவது நட்டமில்லாத நன்மைகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும் அனைத்து துறைகளில் உள்ளவர்களுக்கும் சத்தமில்லாத வெற்றியை மொத்தமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சொர்ண தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமாத்தியம்மன் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எக்ஸ் சோதனை காலத்திலும் சாதனை படைக்க விரும்பும் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனைவி மக்களால் மகிழ்ச்சி ததும்பக்கூடிய மகத்தான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொண்ணும் பொருளும் பூமி சேர்க்கையும் இன்றைய நாளில் அமையும் பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் அமைதி மிகுதியாக கிடைக்குது அப்படிங்கிறத விட சரளமான சந்தோஷங்கள் அதிகமாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பேராசையை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருப்போரூர் முருகப்பெருமாள் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் பி ஆளுமை திறனும் அன்பான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அனைத்து விதத்திலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராசிரமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது ராசி அதிபதி சனி பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறது அதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறது சத்துருஸ்தானத்தில் ப பஞ்சமாதிபதி புதன் பகவானும் ஸ்தானாதிபதி சூரிய பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறது இந்த மாதிரியான சிறப்புக்கள் பெரும்பாலான கிரகங்கள் சிறப்புக்களோடு இருக்கிறதுனால சந்திராஷ்டிரமம் பாதிக்காது இன்றைய நல்லி ஆன்மீக வழி ஆன்மீக சாஸ்திரப்படி வழிபாட்டு தெய்வம் வீரராகவ பெருமாள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் எஸ் கற்பனையாற்றலும் கருணை உள்ளமும் இயல்பாகவே அமைய பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாடும் நிலை விலகி வீடும் நிலமும் வாங்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதாத்திய யோகம் இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும் பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால அனைத்து துறையில் உள்ளவர்களுக்கும் அதாவது நீண்ட செல்வங்களும் நிலையான புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேன் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ நாராயணமூர்த்தி அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் பி ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் குரு பகவானுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கிருக்கிறோம் குரு பகவானுக்கு சாஸ்திர ரீதியாக பொன்னவன் அப்படிங்கிற பொன்னவன் மன்னவன் குரு பகவான் வியாழ பகவான் அப்படிங்கிற பல்வேறு பெயர்கள் இருந்துகிட்டு இருக்குதுங்க ஒரு ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் ஏனோ தானோ என்று இருந்தால் கூட இந்த குரு பகவான் ஒருவர் மட்டும் நல்ல நிலையில் நல்ல நிலையில் இருந்ததுன்னு வைங்களேன் அந்த ஜாதகர் எப்பாடுபட்டாவது வாழ்க்கையில் பிரபல்யமான வாழ்க்கை வாழ்ந்து காட்டுவார் அப்படிங்கிறது ஜோதிட விதி சாஸ்திர விதி அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் நமக்கு சாஸ்தாங்கமாகவே சொல்லி வச்சுருக்குதுங்க இந்த குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் மீன ராசியிலேயோ அல்லது அதாவது மீன ராசி அல்லது தனுசு ராசியில் இருக்கிறது நல்லதுங்க தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் தான் மீன ராசிக்கும் அதிபதி குரு பகவான் தான் அதே சமயம் இந்த குரு பகவான் ராசியில் இருந்தார் அப்படின்னா உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகளை அனைத்து வகையிலும் சந்திக்க முடியும் உச்சம் பெற்ற குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் அத்துணை எதிர்ப்புகளையும் அடியோடு தவிடுபொடியாக்கி இந்த உலகத்தில் அரசாட்சி பண்ணக்கூடிய அளவுக்கு அதிகாரமான வாழ்க்கை வாழ்ந்து காட்டுவார் அப்படிங்கிறது சாஸ்திர விதி நெஞ்சுக்கிணைய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்